கிருஷ்ணகிரியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் மரணம் சந்தேகம் அளிக்கும் வகையில் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய புள்ளிகளின் பெயர்களை கூறிவிடுவாரோ என்பதால் சிவராமன் கொல்லப்பட்டிருக்கலாமோ என்ற கேள்வி எழுவதாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையில் இந்த வழக்கில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளனரா அல்லது யாரையோ காப்பாற்றும் முயற்சியாக தந்தை மகன் இருவரின் மரணங்களும் நிகழ்ந்துள்ளனவா என்ற பலத்த சந்தேகம் எழுவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு புலனாய்வு குழு முழுமையான விசாரணை நடத்தி இந்த கேள்விகளுக்கான உண்மையான பதில்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.